ரெடி கரெக்டா ஆகும். ரெடி ஜிகே ரெடி கரெக்டா ஆகுமா? இவர் ஆத்துக்குள்ளே 1000 மீன் இருக்காரு, எண்ணி பார்த்த மாதிரி பேசுகிறாரு. என்னது இது? வர வர இவருக்கு கூட பெரியிட்டு போகுது. சும்மா அடி ஒண்ணு இடி மாதிரி கேக்குது. அடி ஒண்ணு இடி மாதிரி கேக்குதா? அது என்ன அப்படி? அண்ணாத்தே பப்ஜியில் பார்த்தீங்களா, கண்டினியூஸாக பேசலாம். இதில் பார்த்தீங்களா, அந்த லோடிங் ஆகும்போது பேச முடியல. ஆமாம் ஆமா. இந்த வாத்தியார் எங்க போனாரு? எதுவுமே பேசாம அவனை போட்டு என்ன போட்டோம் நம்மளால மட்டும் ஆக முடியல. நீங்க அமுத்தவே இல்லை, நீங்க எதையுமே அமுத்துறது இல்ல. அது எதுக்கு அந்த கேரக்டர் வச்சிருக்கீங்கன்னு கூட தெரியல. அது வேற உண்மைதான். விளையாடுது விளையாடுவாருதா இந்த வாத்தியாருங்கிறவரெல்லாம் வரவேல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு வரணும் வெடிக்கொண்டு அடிச்சு முடிச்சு விட்டுருணும். அது ஆத்துக்குள்ள 1000 மீன் இருக்கு நகர்ல. அதனால நத்த நீங்க உங்களை அடிக்க போறான்னு எழுத்துக்கு அடிக்க போறான்னு தெரிஞ்சோடனே நீங்க அந்த கேரக்டர் பவரை கிளிக் பண்ணிடணும் டக்குன்னு. அடிக்க போறதுக்கு முன்னாடியேவா? ஆ, அந்த எழுத்து குறையுது பாத்தீங்களா? அப்பயே நீங்க போட்டுடணும். போடும்போது உங்களுக்கு டக்குன்னு ரிவ்யூ ஆயிரும். அதுக்குள்ள போட்டாலும் நடிக்கிறானுவா?
எதை உனக்கு ரிவ்யூ பண்ணி விட்டு போகிறோம். அவன் ரிவ்யூலாம் பண்ண முடியாது எனக்கு. ஒரு மேட்ச் கூட ஓட்டம் ஜெயிச்சிருக்கானு பயங்கரமான ஆட்டம் ஆடிருக்கும். ஒருத்த வாய் மட்டும் பேசினா பெரிய கையில் இருந்தால் நான் அப்படி பண்ணணும். இப்படி யார என்ன தெரிந்த வாத்தியார் தானே? ஹலோ, என்ன தெரிந்த வாத்தியார் தானே? எனக்கு இதுல ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட வருது. எனக்கு அது திருப்பி திரும்ப எங்கேயோ போகுது. இதுவுமே எனக்கு ஒழுங்கா விளையாட தெரியாது. இது ஏதோ கொஞ்சம் தெரியும். வீட்டுல ரொம்ப இவர் பாத்தீங்களா என்னென்ன பேசுறாரு சைடுல? தெரியாம நீங்களே கமெண்ட் பண்ணணும் அட்ரஸ் கிடைக்குமான்னு. பேசிருக்காங்க மறுபடியும் அந்த கேரக்டர் பவர் வச்சு உங்களையும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். நான் டீமேட்டையும் ரிவ்யூ பண்ணி விட்லாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா போதும். அவங்க மட்டும் ரிவ்யூ ஆயிடுவாங்க. எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கான்? நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். என்னத்தை டக்குனுவாங்க மதியில் பின்னாடி வாங்க. என் பின்னாடியே இருப்போம். கண்ணில் நீங்கள் ஓடிட்டு வராஜிக்க பேக்கப் இருக்கா? என்ன பேக்கப் ஆகிடுவாரு? எங்க ஒண்ணானே தெரியல ஜிக்க. லெஃப்ட்ல தான் இருக்கும் பாரு. இருங்க, அவனை சுத்தி சுத்தி போங்க ஜிக்க. நீங்க மேல ரைட் சைடுல ஏறி பாருங்க. நான் இங்க ஓடிட்டு இருக்கேன் ஒருத்தன். ஐயோ சே, மார்க் பார்த்து அடிச்சிட்டான் சே. எங்க இருக்கான் ஜிக்க? ரைட் சைடு கீழே. அதான் அங்கே தான் இருக்கான். யார் அண்ணா தேவா? கொக்கா ஜிக்கே. நான் அங்கே இறங்குறேன். எனக்கு நீங்கள் அங்கேருந்து ஃபயர் பண்ணிடுங்க. அடித்தானா ஜிக்கே? கார் எடுத்துகிட்டு யாரோ போகிறாங்க. வந்துட்டு இருந்துட்டேன்டா. போயிட்டான்? அடிக்குது ஒருத்தருக்கான்.
ஓபத்துல வந்து ஒருத்தர் அடிக்கிறான், எங்க இருக்கா தெரியல. ரைட் சைடுல தோத்துல ஒருத்தர் இருக்காண்டா. என்ன சொல்றீங்க? ஏய் ஆமா ஜிக்கே இங்க இருக்கான். இருங்க நான் பாத்துறேன். டேய் வா மூட்டு வாடா. தண்ணிக்குள்ள போட்டோம், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அடிச்சுடுங்க. ரிவைவ் பண்ண போய்ட்டான். அது டக்கன் குளோவல் ரெடியா வைங்க, குளோவல் ரெடியா வைங்க. ரெட் போட்டாயா? குளோவல் போட்டு பண்ணுவீங்க. நல்லா குளோவல் போட்டு பண்ணு. ரைட் பா, ஆட்டர் நாயகன் இருக்காரு பாத்து பாரு. எல்லாம் மதுரை அதை வெளியே தூக்கி போடுங்க. மதியாரு டேரி பிடிச்சி அதில் பூந்து ஓட்டிங்கன்னா அந்த அந்த பக்கம் ஒரு கடைசியில் காயின் இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படியே நேரம் அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஐயோ வேணாம் வேணாம், பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. கீழே குஸ்டா வந்து ரெட் இல்லை. இருக்க 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 ஆ போங்க 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 அதே ரெட் டக்குன்னு போங்க. போட்டோம் போகும் டக்குன்னு நேராக ஓடிடுங்க, யோசிக்காம எங்கேயும் திரும்பி பார்த்துடாதீங்க. வந்துட்டு அந்த ஜன்னலுக்குள்ளே ஏறி குச்சிருங்க. லெஃப்ட் சைடு ஜன்னல் போ. ஜிக்கே அங்கேயே இறங்கிடலாமா? ஆனால் கன்னு பிஸ்டல் தானே வருது, நம்ம இங்கே இதில் இறங்கிக்கலாம். வாங்க பிளான்டேஷனில் வாஜியார் கடி விழுவது போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் இதில் தண்ணி போகுது, போய் குளிச்சுக்கலாமா? ம், குளிக்கிறீங்களா? இது வேறு வந்துடுது கையில். ஏய் என்ன ஜிக்கே, இங்கே எல்லாம் பூரா வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்களாட்டுக்குது. எவனை வரும் இங்கே? ஐயோ ஆமாம் ஜிக்கே, ஐயோ ஆமாம் இங்கே தான் வரானுங்க ஜிக்கே. போச்சு ஜிக்கே, நல்லா மாட்டிக்கிட்டேன் ஜிக்கே. ஜிக்கே டக்குனு வாங்க ஜிக்கே, இவனை அடிச்சு விடுங்க ஜிக்கே. ஜிக்கே இந்த தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் ஜிக்கே. பின்னாடி அங்கே பாருங்க, மேலே தோட்டிட்டு இருக்கோம். ஒருத்தரை காட்டுங்க, குளோவால்கிட்ட காட்டுது பாருங்க. நீங்கள் பாட்டு ஓப்பனில் ஓடாதீங்க, அடிச்சிடுவான். அவனுக்கு மட்டும் போடுறா இது மாதிரி ஒரு ஹெட்செட்னு ஓடுது. என்னது, நீங்கள் பேக் அடிச்சிருங்க, பின்னாடி திரும்பி ஓடுங்க. ரெண்டு பேர் காட்டுது, கீழே இருக்குங்க. ரைட்டில் ரைட்டில் கீழே இருக்குங்க.
கீழே இருக்கா மாட்டிக்குவோம், இதில் போட்டுருவோம். நேராக போங்க. நூறு காயின் தான் இருக்குது ஐயோ, பத்தாது. ஜோன்குள்ளே போய் சிபிஆரில் ரிவ்யூ பண்ணுங்க. ஐயோ முன்னாடி எனிமி. என்னதான் பண்ணுறது தெரியல, போங்க. எவனோ யாரையும் அடிக்கிறான், அது முத்தரம்புலையும் அடிக்கிறேன். இங்க ஏதாவது காயின் இருக்குதா? ஐயோ இறங்கிட்டா ஒருத்தன். அவன் இப்பதான் இறங்குறான், அவனுக்கே பயந்துட்டு போறீங்க. சுட வந்துருக்கானு அவனுக்கு. சுடலாம், சுடுங்க. சுட்டுட்டா? சுடுங்க உடனே. அங்க பார்த்து எய்ம் பார்த்து சுடணும். மேலே ஏறி டக்குன்னு போடுங்க. இப்படி எல்லாம் கசாமசா நிக்காதீங்க. நாத்தே ஒளிஞ்சிருக்கு பரவாயில்ல. பார்த்து ஹெட்செட்ல பார்த்து டொணுக்கும் மனம். அவரை பத்தி ரெண்டு தான் அந்த லெஃப்ட்ல இருங்க, லெஃப்ட்ல இருங்க. டக்னு அந்த ஜோனுக்கு போய் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட்ல திரும்புங்க. அங்க காயின் இருக்கு பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட. 400 பண்ண முடியுதான்னு பாருங்க. மிஷன்ல போயிட்டு செகண்ட் ஜோன் தான் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ ரிவை பண்ணுங்க. வரலையா? சரி திரும்பி லெஃப்ட்ல திரும்பி நேரா போங்க. ஸ்ட்ரைட்டா நேரா. எனிமி காட்டுது. அண்ணாத்தை உடனே பயப்படாதீங்க அண்ணாத்தை. ஏன்னாத்த இப்படி பண்ணுறீங்க? ஆ இதில் ஏறி ஓடுங்க. இப்போ டொணுக்குங்க போகிறான். கரெக்டான இடத்துக்கு தான் வந்துருக்கீங்க. மாசமாக போச்சு. அது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நேராக அந்த வீடு இருக்குல்ல, சின்ன குட்டி வீடு, அதில் போய் உட்காந்துக்கோங்க. இதில் புகுந்து உட்காந்துக்கோங்க. எங்கே போகிறாரு? அங்கே போகிறேன். ஐயோ கடுப்பு. கடுப்பா? மாசம் மாசம் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல மைனஸ் ஆகி போல. ஐயோ இங்கேயும் எனிமி இருக்கானுவ. மேல இருக்கானுவா? இங்க காயின் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுக்குதான் போறேன். நீங்க இப்படியே உள்ளுக்குள்ள பொந்து போதும் வந்தீங்கன்னா அவனுங்க உங்களை கண்டுபிடிச்சு போட்டுருவானு. ஜக்கோ பண்ணுங்க அண்ணாத்த, எனக்கு 999 ப்ராப்ளம். ஐயோ அத போங்க போங்க. எனக்கே 999 பாப்புறேன். என்ன வேற பண்ணி விட்டு வச்சிருக்காரு அவரு. இப்ப டப்புன்னு யாருக்கு வருது அவன் தானே பண்ண முடியும். இன்னொரு எனிமி யாரு கடுத்த? உள்ள போகலாமா? உள்ள போகவா? இங்கேயே இருக்கவா? அப்படி அடிக்கும்போது ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட் பண்ணி ஐயோ ஐயோ எங்க தெரிச்சா? அதாவது பின்னாடி தெரிச்சான். ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட் அஜி கீழே இருக்கான். அப்படியே கீழே
கண்ணு மாத முடியல. சீதே சொல்லுங்க. விக்கெட் வந்துச்சா இல்லையா? புர்கெட்ரியா? விக்கெட்டா? விக்கெட் இல்ல. அதுக்கு பதிலா தான் கான்வாய் கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லாவே இல்ல. ஜிகே அடுத்த மேட்ச் அவரை கொண்டு போய் அதில் விடலாமா? கான்வாயில் ஜக்கு கேமர் தெரியும். அவன் வந்து 10 மிஸ் ஆகுது வந்து நம்ம கிட்ட எனிமி கிரா. பாஸ் இது மாதிரி வந்துட்டான். ஓட் அடிச்சிட்டா பாஸ் ஒரு அடி. நினைச்சீங்களா? பின்னாடி பின்னாடி இருந்தா அவன் அவர் எழுந்தி இருக்க அங்க போறீங்க என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல லெஃப்ட்ல இருந்து இருக்கான். நீங்க தப்பு போங்க. அதுக்கு மேல அந்த காயினுக்கு மேல போகாதீங்க. லெஃப்ட்ல திரும்பிடுங்க. அந்த வழி எழுந்திருக்காங்க. லெஃப்ட்ல திரும்பிடுங்க. லெஃப்ட் ரைட் இல்ல ரைட் திரும்புறீங்களா? திரும்பி பண்றது நீங்க இருக்க பண்ண நான் விட்டுங்க. அவன் பார்த்துக்கோ. ராஜி கைட்ல பாத்துறா.
அடிக்க அடிக்க போனீங்களா ஜிகே? ரெண்டு பேர் இங்கே இருந்தானுங்க ஜிகே. காணோம் இங்கே தான் ஏன் சுற்றி சுற்றி இருப்பானு தான் நினைக்கிறேன். பார்த்தவே நான் பாசிங்க எனிமி ஒருத்த வரா மோட்டு ஓட தான் மோட்டு விட்டு எனிமி அவர் வே பண்ண தான் வரான் மோட்டு போட்டி அவனை டேய் போட்டாச்சு வாய் தந்து சொல்லணும்ல தான் போட்டோம் அடிச்சு தூக்குறான் நீ போட்டான் அடிக்கிறான் போட்டுட்டாங்க அப்படியே நம்ம மேல ஏறேன் ஜோனுக்கு போகணும் ராஜா மட்டும் இருக்கான்
அடப்பாவி போட்டான். வேற இதை போட்டு போயிட்டேன். அந்த பக்கம் இருக்க அவன் தள்ளியான அது இப்ப லெப்ட்ல ரைட்ல ரைட்ல டம்பரு என்ன உலக வேகமா போறீங்க போட்டு போ. மறுபடியும் அங்கே தானே போற ஒரு வியூ பாயிண்ட்கா அப்படியா நீங்க இறங்குற இடத்துல இனிமே இருக்கோம் அதனால எல்லாம் அங்க வந்துருங்க. காயின் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் காயின் அக்னிக்கு ரிவியூ பண்ணலாமா அவன் வந்துட்டு இருக்க அப்படின்னும் ஓடுறேன் பின்னாடி ஒண்ணும் அடிச்சிருவான் இனிமே மேல இருக்கான் பாலத்து மேல இருக்கான் பாஸ் பாலத்து மேல இருக்கான் சுத்தி இருக்கானு என்ன பண்றது தெரியல. ஜிகே மார்க் கட்டது பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஜிக்க உக்காந்துக்கோ எனக்கு மேல வந்தோன்னு நான் என்ன போடணும் நீ போட்டுறானு ரெடியா இருங்க. அந்த பக்கம் வீட்டுல இருக்கிறத அதா பேரு அந்த பக்கம் அடிங்க வதியர் அடிங்க லோவல் போட்டு அடிச்சுடுங்க சூப்பர் அண்ணாத்தே நீ இல்ல சூப்பர்ன்னு சொன்னேன் நீ என்ன பண்ணு கேட்டா என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. அந்த ஷாட்கன் இல்ல இந்த தக்காளி தொக்கு எதுக்கு தான் ஆடுறாருன்னே தெரியல. பக்கமா இருக்கும்போது அந்த இந்த வாத்தியார் என்ன அடிச்சா முடிஞ்சு சாவறானு பாருங்க
ஆமா நான் தேவைப்பட்டு தூங்கிட்டாரு, இங்க பாருங்க அப்படியே நிக்கிறாரு. இது பண்ணுவான் ஆக்சன் பண்ணுவான் தெரியும். கடைசியில் சுட்டா என்ன பார்த்துட்ருக்கியோ? ஆக்சன் ப்ரோ ஆக்சன். ஆமா நீங்கள் வேறு டேரக்டரு இல்லை வேண்டாம் பச்சை போய் பேசுகிறேன், இதெல்லாம் ஆக்சன் மேடம். நான் வந்து கேமராமேன். என்னத்த நீங்கள் வீடியோகிராஃபி நான் ஃபோட்டோகிராஃபி. தக்காளி தொக்கு தனியா போயிட்டாரு, இவருக்கு வேற வேலையே இல்ல. முடியாது இவங்களை ரிவ்யூ பண்ணதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் வந்து இந்த பக்கம் இங்கே பார்க்கறதுக்கு தான். நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இதே வேறங்க யாராவது இந்த மாதிரி பேசினாங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவார் தெரியுமில்ல. ஆமாம் வந்து அடிப்பாங்க ஒரு பண்ண கரெக்டாக சொல்கிறீங்க. சாவுங்க ரிவ்யூ பண்ணுறேன். அவரு நம்ம கூட தானே தெரியும் வேணும்னு. நீங்க இறக்கி விட்டீங்களா என்ன? இல்ல அந்த பக்கம் எனிமி போனேன், நானே இறங்கிட்டேன் அந்த சைடு. அதான் பேர் அடிக்கிறான். தூக்கி விடுங்க, எவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தீங்க? இப்போதைக்கு இங்கே வந்தார் வாத்தியார். நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன். அங்கேயே போய் இறங்க. ஏ எப்படி எப்படி வாத்தியாரே? மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணுங்க. எங்கன்னு தெரியல ஜிக்கே. அந்த கோயிலுக்கு பின்னாடி டென்ட்க்கு பின்னாடி நினைக்கிறேன். அப்படியா? எங்க இருந்து அடிக்கறானே தெரியல. ஏய் அந்த இடத்துல இருக்கான் பாரு. அந்த மேல இருந்து பாருங்க எங்க இருக்கானு. ஏய் அந்த இடத்துல இருக்கான் பாரு டவர்ல. மத்த எந்த டவர் வந்தாரு? சீ ஜிக்கே மேல பாருங்க தெரியும் பாருங்க கீழே இந்த பக்கம் ரைட் சைடு. ஆ அந்த டவரு அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே இருங்க. அதான்
அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் இங்கே இருங்க சொத்துட்டு போட்டானே ஜிக்கே ஜிக்கே யாரையும் ஒருத்தர் தூக்கி விடுங்க ஜிக்கே பேக் அடிங்க ஜிக்கே வருவாப்பா கேர்ஃபுல்லாக இருங்க நான் பார்த்துட்டேன் ஆஹா பிஸ்டலில் வந்து இறங்குது சார் இன்னடிக்கு நான் அவனுக்கு ஹோப் கொடுக்குறேன் நீங்கள் அடிச்சிடுங்களா என்ன மாதிரி எதுண்ட இருக்கோம் ஜிக்கே நான் மேலே ஏறேன் நீங்கள் ஃபயர் பண்ணிடுறீங்களா வா ரெண்டு பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் அவன் இதாகிட்டான் மாட்டிக்கிட்டாப்பா பாஸ் வச்சு செய்யணும் ஸ்னைப்பர் தூக்கிட்டீங்களா நான் சப்ரஸர் அவன்கிட்ட வரவே கிடையாது இல்லையா யார் வந்துட்டு போனது வாத்தியார் தான் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் இதே எடுக்கலடா இந்த அண்ணாத்தே தானே அமைதியாக வந்து வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு அப்படின்னா என்னென்னு கொண்டு தெரியாது நீங்கள் அவன்கிட்ட வந்தீங்களா இல்லையா மேலே இருக்கிறவன் மெத்த மேலே இல்லையா யாரும் மேலே வந்தாங்க உண்மையை சொல்லுங்க யார் வந்தது மேலே நான் அடிச்சுட்டு மேலே போகும்போது தெரியும் அந்த வாத்தியார் தான் எல்லாம் வேலையும் பண்ணியிருப்பார் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காரு ஃபேமஸ் எடுத்தியனி செமிட்டருக்கு வேணும் எடுத்து வாங்கிக்கோ பேரபால் வச்சிருக்கோம் பார் ஏசிஐடி ஏசிஐடி எடுக்குவா இது எடுக்குவா ஏசிஐடி எடுத்துக்கோ காட்டும் தெரியல உங்களுக்கு நூறு கிலோமீட்டரு ஸ்பீடில் சில ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்கா சார் இவன் மேலே 1000 கேஸ் இருக்கு வண்டி வாங்கினால லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க எவ்வளோ ஃபைன் இருக்குன்னு கேளுங்க 9000 இருக்குது சார் 9000 என்னடா பண்ண அதெல்லாம்
அவர் எல்லாமே பச்சை சைன் போட்டு தான் பேசுவார். எதா இருந்தாலும் பச்சை சைடா பச்சை சைன் எக்ஸ்க்ளூசிவா. வேணாம் வேணாம் பாவம், அதியர் இப்படி பேசினா கூட அந்த போய் ஒன்று நினச்சிக்குவார். எனக்கு யாரும் தேவையில்ல, கூட்டுறீங்களே போதும். என்னத்த காலையில் நடந்தது சொன்னீங்களா? நான் வாத்தியார்ட்ட பெரிய சம்பவமே நடந்தது. நடந்ததா ஏதாவது? வாக்கிங் போயிட்டு வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட சொல்றது வேற மாதிரி இருக்குது. போய் நீங்க எல்லாமே வேற மாதிரி இருக்குதுன்ட்டு போங்க. காலையில் அப்படிதான் 9 கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு நாயம் பேசுறீங்க. நானுமே வாயே பேசலாட்டியும் பாஸ். எங்க எனிமி காட்டுது பின்னாடி? யாருக்கிட்ட யாரு பேர்ல காட்டுது? கேர்ல அந்த இந்த வீட்டுக்கு வர வர அவன முடிச்சு விட்டு போயிடலாம். மத்தே எங்க பார்த்தாலும் இருப்பானுங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ரெண்டு பேர் கலவை. அங்க லாங்ல இருந்து அடிக்கிறான் வதிர வதிர. அங்க லாங்ல இருந்து அடிக்கிறானுங்க வதிர. எங்க வந்துட்டான்? முடிச்சுடுங்க அண்ணாத்த, முடிச்சுட்டுருங்க. ஐயோ ஜி கே குளோபல் போட்டு ரிவ்யூ பண்ணுங்க வதிர. இதாயிட்டான் கருமாந்திரம் முடிச்சவனே. டாப் 4ல வந்துட்டோம்ல.